சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதமச்சல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற பதிவில் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் எப்படி சேர்த்துன்றதை பற்றி போட்டிருந்தோம். அதுக்கு நிறையவே கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. டோரா ஹிமலதான்ற சகோதரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் டைம்லி போஸ்ட்னு போட்டிருக்காங்க, ரொம்பவே நன்றி சகோதரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி ஜான்சன்ற சகோதரி வந்து அக்கா நைஸ் அமேசிங் ரிசல்ட் தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லியிருக்காங்க, ரொம்பவே நன்றி. அடுத்ததாக ஜெய்சன்ற சகோதரர் வந்து தற்காலத்திற்கேற்ற அற்புதமான விழிப்புணர்வு பதிவுன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்பவே நன்றிங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேக்சிங் வீட்லேயே எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வேக்சிங் அப்படின்னு சொன்னால் நம்ம முகத்தில் கைகளில் கால்களில் இருக்கிற தேவையற்ற முடிகளை எப்படி நீக்குவது, அது வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பொருள் தான். ஒன்று வந்து சர்க்கரை, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு லெமன். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒரு சம அளவு, இப்போ எந்த அளவுக்கு நம்ம ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கிறோமோ அதே அளவு சர்க்கரையை குவான்டிட்டி நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஈக்குவல் குவான்டிட்டியாக ரேஷியோ வந்து 1:1 அந்த மாதிரி கணக்கில் இருக்கணும். ஸோ இப்போ இந்த அளவு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம இதை ஹீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை போட்டோன்னா ஒரு மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்கும், நம்ம கிளறிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு அதை ஹீட் பண்ணுங்கள். இப்போ இப்படி கொஞ்சம் நேரம் ஆனோன்னு ஒரு ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கும், கோல்டன் கலரில். ஸோ நம்ம விடாமல் இதை கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் திக்காயிட்டே வரும்பொழுது நம்ம வந்து ஒரு பாத்திரத்துலேருந்து எடுத்து நம்ம வந்து ஸ்வீட்லாம் செய்வோமோ செக் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு கம்பி பதம் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் விட்டு பார்த்தோன்னா நல்லா வந்து தனியாகவே வந்து தண்ணியில் பிரிஞ்சு தெரியும். ஸோ அப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வந்து ஒரு வேக்ஸ் டைப்பில் உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த வேக்ஸை ஸ்கின்ல எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஹீட்டில் அப்ளை பண்ணக்கூடாது, மிதமான சூட்டில் அப்ளை பண்ணணும். இதை பற்றி நம்ம டெமோ பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம பவுடரை வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேக்ஸ் எடுத்து நம்ம மிதமான சூட்டில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக்சின் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லி இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டில் வந்து காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதையே யூஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்ட்ரிப்ஸை நல்லா அழுத்தி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கணும். இந்த வேக்சின் ஸ்ட்ரிப்ஸை நம்ம எடுக்கும்போது ஹேரோட ஆப்போசிட் சைடில் நம்ம எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவே ஹேர் ரிமூவ் ஆகி வரும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாவே உங்களுக்கு நல்லாவே விசிபிளாக தெரியும் ஹேர் இப்படி வந்திருக்குன்னு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.